காவேரியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்கா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆட்டோவில். அப்போது காவேரி மேலே அவங்க வீட்டு மாடி மேலேருந்து பார்த்துட்டு அவங்க அம்மா பார்க்கலான்னு வராங்க, ஆனால் கங்கா விட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி நடந்தே போகிறாங்க, ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரர் வந்து வழியில் வம்பு பண்ணுறாரு, கையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஆட்டோவில் உட்கார்ற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதே வழியாக நிவீனும் அவங்க ஃப்ரெண்டும் வண்டியில் வராங்க. அப்போது நிவீனோட ஃப்ரெண்டு வந்து இர்ரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. நிவீனுக்கு தெரியாது காவேரி தான்னு. லாஸ்ட்டாக திரும்பி பார்க்கும்போது காவேரி. அதுக்கப்புறம் நிவீன் வந்து காவேரிக்கிட்ட வந்து பேசுகிறாரு, நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை தேடலன்னு நிவீன் வந்து காவேரி பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு காவேரி, நான் உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தேன், ஆனால் நீ உங்கள் ஒய்ஃபோடு இருந்த. ஒய்ஃபா? எனக்கு கல்யாணமே ஆகலை, நீங்களே எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கினீங்களா? நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு நான் எப்படி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். அதை கேட்டது காவேரிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இவன் இப்படி இருக்கானே, நம்ம வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கணுமேனு யோசிக்குது காவேரி, அழுவுது. இவன்கிட்ட எப்படி சொல்கிறது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது.